ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ் இதயம் தோட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட நிறைய வந்து சாட் ஐட்டம்ஸ் கேட்குறீங்க. சாட்டுன்னு சொன்னோன்னா முதல்ல நம்ம போய் ஆர்டர் பண்ணுறது பாவு பாஜி. அந்த பாவு பாஜி எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறேன். பாவு வந்து கடையில் கிடைக்குதுங்க. இது மாதிரி கடையில் பாவு பேக்கெட் கிடைக்குது. அந்த பாவை நம்ம வாங்கி வச்சுக்க போகிறோம். இந்த பாவு ரெடிமேட் கடைகளில் கிடைக்கிற பேக்கெட்டை வாங்கி நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு அப்புறமா சொல்கிறேன். இந்த பாவு பாஜிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாவு பாஜி மசாலா. இந்த பாவு பாஜி மசாலா வந்து என்ன தான் வீட்டில் பண்ண முடிஞ்சதாக இருந்தாலும் கடையில் பாவு பாஜி மசாலா கிடைக்குது. நான் கடையில் வாங்கின பாவு பாஜி மசாலா வச்சு பண்ணுறேன். வீட்டில் பண்ணுற பாவு பாஜி மசாலானா ஒரு 15 இன்க்ரீடியண்ட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணணும். அதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த 15 இன்க்ரீடியன் சேர்ந்தால் ஒரு டப்பா ஃபுல்லாக பவுடர் வந்துடும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு 20 பாவு பாஜி பண்ணால் கூட 2 அவன் காலியாக வருது. ஸோ அதுக்கு பதில் பேக்கெட்டில் வர பாவு பாஜி மசாலா வாங்கிட்டிங்கன்னா எப்பப்போ வேணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின பாவு பாஜி மசாலா வச்சுட்டு உங்களுக்கு பாவு பாஜி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது அந்த பாவு பாஜி பண்ணுறதுக்கு முதல்ல நான் இங்கே பாம்பே சௌப்பாத்தி பீச்லலாம் வந்து எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா தவாலே பண்ணிடுவாங்க. அதிலே தண்ணி ஊற்றி ஆலே மிளகா அப்படி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு அடித்து நாசிக்கி ஒரு பாவு பாஜி பண்ணிவிடுவாங்க. நான் அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். இதே ஸ்டைல் நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலர் பாத்திரத்திலே பண்ணலாம். நான் டவாலை பண்ணுறது சும்மா ஒரு ஷோக்காக பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டவாலே ஈஸியாக எனக்கு வந்து பாவை வந்து பட்டர் போட்டு தேய்க்கிறது ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் இதில் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் டவா இது மாதிரி பெருசாக இருந்து உங்களுக்கு நேராக இருந்தால் நீங்கள் இதில் பண்ணுங்கள். பட் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி டவா வச்சுருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் நான் பண்ணுற அதே ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய ஸ்டீல் பாத்திரத்தில் கனமாக இருக்கிற ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுப்போம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டு இங்கே முதல்ல இந்த கடாயில் கண்ணை முடிங்க யாரும் பார்க்காதீங்க. ஒரு 50-75 கிராம் வெண்ணெய். ஓகேயா, இந்த வெண்ணெயை போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன உடனே இங்கே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 3 இந்த பட்டரில் போட்டுட்டு இங்கே பொடிசாக நறுக்கின வெங்காயம் இருக்குது, அந்த பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை இதில் போடுறேன். வெங்காயத்தை போட்டுட்டு இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியை ஊற்றிருங்க. இவன் தான் அந்த பாவு பாஜிக்கு ஒரு பேசிக் கலர் கொடுக்க போகிறான். இந்த தண்ணி வடி நல்லா சுண்டும், அதில் அந்த வெங்காயமும் நல்லா வேகும். முதல்ல அந்த பட்டரில் லைட்டாக வறுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றிட்டு கடாயை ஹையில் வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் இதை வேக வைங்க. இந்த ஸ்டேஜில் இங்கே இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, டீஸ்பூன். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது ஒன்றா சேர்ந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டுன அப்புறமா அந்த பச்சை ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல்லு போயிடும். இந்த பேஸ் கலர் வெங்காயத்தில் நல்லா வந்துடும். இந்த ஸ்டேஜில் இங்கே புதுசாக நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி வந்து நான் போட்டது வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டேன். அந்த பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி. திருப்பும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 1/2 டம்ளர் இல்லை, ஒரு 1.5 டம்ளர் ஊற்றணும். நான் இப்போது
நான் இந்த கடாயில் பண்ணுறதுனால சீக்கிரமாக வந்து அந்த தண்ணி சுண்டி போயிடும். ஏன்னா வைடு ரேஞ்ச் இல்லையா, ஸோ சீக்கிரமாக சுண்டி போயிடும். நீங்கள் அங்கே வீட்டில் பண்ணும்போது ஸ்டீல் பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற தேவை இருக்காது. ஏன்னா தண்ணி இருக்கும் போதே வெந்திருக்கும், ஆல்ரெடி வெந்திருக்கும். நீங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி வெந்துன்னு இருக்கும்போது இங்கே நான் வந்து கலர் கேப்சிகம் வச்சுருக்கேன். பச்சை, சிவப்பு, எல்லோ, மூணு கலர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் போடுங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 குடமுளகாய் கணக்கு, ஒரு 1.5 குடமுளகாய் எவ்வளோ வருமோ அதை சேர்த்து மூணுத்தையும் சேர்த்து நான் அதை போட்டிருக்கேன். நீங்கள் வெறும் பச்சை குடமுளகாய் கூட போட்டுக்கலாம் போதும். இங்கே ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். இந்த பாவ பாஜிக்கு தேவையான உப்பு, போட்டு இது எல்லாத்தையும் நசுக்கி விடுங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா கோயாகுலேட், அதாவது ஒன்னா மிக்ஸ் ஆகணும். நல்லா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகணும். அதான் முதல்ல சொன்னேன், நல்லா அழுத்தி விடுங்க. இது வந்து ஃபைனாக எல்லாம் ஒன்று சேர ஒரு மசாலா மாதிரி ஆகணும். இந்த தண்ணி சுண்டுறதுக்கும் இதெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கும் தக்காளி, அந்த கேப்சிகம், பட்டாணி எல்லாம் நசுக்கி விட்டு ஒன்றா சேரணும். எவ்வளோ ஃபைனாக நசுக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வெந்துருச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடையில் வாங்கின பாவ் பாஜி மசாலா, ஒன்று ரெண்டு ரெண்டரை, ஒரு 2.5 டீஸ்பூன் ஃபுல்லாக அந்த பாவ பாஜி மசாலாவை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் உருளைக்கிழங்கு, இதில் வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு இருக்கும், பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 5 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். வேக வைக்கணும், நல்லா குழஞ்சி போகிற மாதிரி வேக வைக்கணும். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் வெட்டி போட்டு, ரெண்டாக வெட்டி போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சுருங்க. 4 விசில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி மேஷ் பண்ணி, அந்த மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு, இந்த மசாலா, நம்ம போட்ட இந்த பொடி எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதான், பாவ் பாஜி ரெடி. இந்த தண்ணி ஊற்றி ஊற்றி குக் பண்ணுறது எதுக்குன்னா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் பாவ பாஜியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒன்று சேர்ந்து ஒரு மாசம் வரணும், அப்போ தான் வந்து பாவ பாஜி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, பேசிக் பாவ பாஜி மசாலா ரெடி. இப்போது இதுக்கு மேலே எவ்வளோ கொத்தமல்லி போட முடியுமோ அது மாதிரி போட்டு மூடிடுங்க. நீங்கள் பாத்திரத்தில் பண்ணால் கூட கொத்தமல்லி நிறையா போடுங்க, இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொத்தமல்லி போட்டுட்டு இந்த சைடில் நல்ல ஒரு பிளாப் ஆஃப் பட்டர் அது மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மெல்டட் பட்டர் வந்து அதுக்கு ஃப்ளேவர் கொடுங்க. அவ்வளோதான், இப்போ பாவ் பாஜி ரெடி. இதை எப்படி ப்ரெட்டில் போட்டு
என்ன பண்ணனும்னு சொல்றேன். இது மாதிரி பாவை ரெண்டா வெட்டி ஒரு கத்தியில இது மாதிரி பாருங்க. ரெண்டா வெட்டுங்க. இந்த வெட்டி இங்க இந்த பட்டர் இருக்குல்ல இந்த பட்டர்ல போட்டு இப்படி தேய்ங்க. தேய்ச்சி இவன் தலை மேலயும் பட்டர் போடுங்க. போட்டு இது மாதிரி திருப்புங்க. திருப்பி ஆஹா இப்போ இந்த பாவுக்கு தேவையான பாஜியை மட்டும் லைட்டா ரெடி பண்றோம் பாருங்க. இதை மட்டும் அந்த மெல்டட் பட்டரோட சேர்த்து இப்படி லாவட்டிக்கிங்க. ஆஹா சும்மா பாம்பே சவுபாத்தி பீச்சில் கிடைக்கிற ஒரு ஃபேன்டாஸ்டிக் பாவ் பாஜி. வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக வெட்டின கொத்தமல்லியை போட்டுங்க. சாப் பண்ண வெங்காயத்தை இந்த பாஜி கூட சர்வ் பண்ணிங்கன்னா, செப்பரேட்டாக கொடுத்தீங்கன்னா கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரோட் சைட், அதாவது பாம்பேயில் வந்து சவுபாத்தி பீச்சில் கீழே வந்து ரெட் கலர் ப்ளூ கலர் க்ரீன் கலர் மேட் போட்டுருவாங்க. மேட் போட்டு பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து ஷேக் ஷேக்காக இருக்கும். அங்கே ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பாவ் பாஜி போகும். ஸோ அவங்க பாவெல்லாம் எப்படி வரும்னா ஷீட் ஷீட்டாக வரும், பெட்டு மாதிரி வரும், ஷீட் ஷீட்டாக ஒரு 100 பாவ் இருக்கும் அதில். அது மாதிரி அடுக்கி வச்சிருப்பான் கடை ஃபில்லாரி ஃபுல்லாக பாவ் இருக்கும். அந்த பாவை பிச்சு பிச்சு அங்கங்கே இப்படி தேய்ச்சி 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 தூக்கி போட்டுனே இருப்பான் ஒருத்தன். இங்கேருந்து ஒருத்தன் பாஜி தள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி கடாய் 3 கடாய் வச்சிருப்பாங்க. இவ்வளோ பெருசு 3 வச்சிருப்பாங்க. இதில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒன்று போட்டுட்ருப்பாங்க, இங்கே ஒன்று போட்டுட்ருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கும். இது காலையில் வரும்போது அதில் உருளைக்கிழங்கு போடுவாங்க, அதில் வெங்காயத்தை போடுவாங்க, அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் டைம் ஸ்நாக் பாவ் பாஜி. வேர்ல்ட் ஃபேமஸ், ஒரு எக்ஸலண்ட் பன் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பாவ் அண்ட் பாஜி. பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.